வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, தீரும் நோயா தீரா நோயா, இது தலைப்பு. நாம் அனைவருமே ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் விரும்புவோம். இருந்தாலும் தற்கால உணவு முறை, சுற்றுச்சூழல், இதர பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மரபணு சார்ந்து பரம்பரை நோய்கள் கூட வரலாம். வரட்டும், வந்த நோய் மருத்துவ சிகிச்சைக்கு பின் குணமாக வேண்டும். சில சமயம் அது தொடர் நோயாக மாறிவிடுகிறது. சில சமயம் பிழைச்சதே அறிவு, ஆண்டவன் செயல் என்கிறோம். சில சமயம் அதுவே யமனாகவும் மாறிவிடுகிறது. இதை கொஞ்சம் சுருக்கமாக, கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நோய்களுக்கும் கண்டங்களுக்கும் காரணமான இடங்கள் என்று பார்த்தால் ஆறாம் வீடும் எட்டாம் வீடும், அதன் அதிபதிகளும். இவர்களுடைய திசையை எப்போதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் விரும்பத்தகாத சம்பவங்களும் இழப்புகளும் அல்லது நோய்களும் வரும். குறிப்பாக ஆறாம் அதிபதி ஆறின் ஆட்சியாக இருக்கும் பொழுதும் அல்லது எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுதும் அதன் திசை நடப்புக்கு வந்தால் பெரும் செலவு, அவஸ்தைகளை தரும், உயிராபத்து இல்லை. இவர்கள் தங்களுக்குள் இடம் மாறி, அதுதான் பரிவர்த்தனை என்பார்களே. ஆறாம் அதிபதி எட்டில், எட்டாம் அதிபதி ஆறில் இருந்து திசையை நடத்தும் பொழுது நோய்கள் வரும் என்று இல்லை, வேற வேற மாதிரியான நெருக்கடிகளை கூட சந்திக்கலாம். நஷ்டம், கஷ்டம், மான அவமான சம்பவங்களை சந்திக்கலாம். உறவு வகை, உற்றார் விரோதம், வழக்கு தொல்லைகள் கூட வரலாம். ஆனால் இந்த திசையில் நோய்கள் வந்தால் பெரும் செலவு, அவஸ்தைகளை தரும், உயிராபத்து இல்லை. ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தான் நோயை தரணுமா? ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்தவர்கள் மட்டும் தக்காளி தொக்கா? அவர்களுக்கும் அந்த இடத்தில் இருக்கும்பொழுது அந்த பவர் வந்துவிடும் இல்லையா? அந்த வகையில் கேந்திராதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, கோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5, 9 அதிபதியோ, அல்லது உபஜய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய 3 அதிபதி, 11 அதிபதியோ இந்த 6 இடத்தில் 8 இடத்தில் இருந்து திசையை நடத்தினாலும் நோய்தான் வரணும்னு இல்லை, நோய் தாண்டி எத்தனையோ வரலாம். சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கலாம், தப்பான பாதையை தேர்வு செய்யலாம், தவறான உறவுகளை நாடலாம், அது வேற கதை. ஒருவேளை இவர்கள் தசை நடப்புக்கு வந்து நோய்கள் வந்தால் பெரும் செலவு, அவஸ்தைகளை தரும், உயிராபத்து இல்லை. ஆனால் 2 இடம், 7 இடத்து அதிபதிகள், 6 இடம், 8 இடத்திற்கு போவதும், 6 மற்றும் 8 அதிபதிகள் 2 அல்லது 7 இடத்தில் இருந்து திசையை நடத்துவதும் கொஞ்சம் சீரியஸ், கவனிக்கத்தக்க ஒன்று. குடும்ப பிரிவு, உறவு பிரிவு, கணவன் மனைவி உறத்தல், நண்பர்கள் விரோதம், பொருள் நஷ்டம், இப்படியான பலன்களை தருவதற்கான அதிகாரம் இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பிரகாரம் நோய்கள் வந்தால் மரணத்தின் விளிம்பு வரை கொண்டு செல்லும் சக்தி படைத்தது. ஆயுள் பலம், ஆண்டவனரும் மாங்கல்ய சக்தியால் இதை வென்றெடுக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.